எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, எங்கள் ஆயுச நாட்களை கரத்தில் வைத்திருக்கிறவரே, இந்த காலை விளைக்காக நன்றி அப்பா. இன்னொரு நாளை தந்திருக்கிறீங்க நன்றி. அதிகாலையில் எழுந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நல்ல அருமையான கர்த்தருடைய வசனங்களை காலையிலேயே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், அதிகாலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அதிகாலையின் மன்னாவை அனுபவிக்கவும், விடியலில் ஒரு புதையலை காணவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நேர் அலையில் இணைந்து ஆராதிக்கிற அனைவர் மேலும் இந்த விசேஷ கிருபை இறங்கி வருவதாக, உடைய ரத்தம் மூடிக்கொள்வதாக, உடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்வதாக, உடைய கிருபை வழி நடத்துவதாக, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. துதிகளின் பாத்திரராகிய அவரை நாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. பாடுவோம் ஒரு பழைய பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கவனித்து பாடுங்கள். நன்றி அப்பா. ஓ, we thank you Lord. கிருபை நன்றி இயேசு ராஜா. Thank you Lord. என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. என் மீட்பரே பாடுக, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரமே, திருசித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் என்னை தேற்றினீரே, நான் உம்மை போற்றுவேன். சதி மோச நாசங்களில் சத்துருவின் பயங்களிலும் சார்ந்து உம்மை நான் ஜீவிப்பேன். உமக்கு சரணம் அப்பா, என் மேசியாவே, உமக்கு சரணம். என்னை தாழ்த்துகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி அப்பா. பாடுங்க. துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. Thank you Lord. ஜீசஸ். துதிகளின் பாத்திரனே, திருச்சித்தம் போல் நடத்தி துச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. சதி மோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சதி மோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மெசியாவே, என் மீட்பரே. பாடுங்க. என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினமும் அருளாறு தீமைகள் வெல்லுவேன் நான், கன மகிமையாவும் உமக்கே செலுத்துவேன். உம்மாலே ஒருவனாக ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் வீரன் தஞ்சம், வழி நடத்தும் மேசியாவே,
பாஸ்டர் அருமையான சுவிசேஷகர் எசேக்கியேல் ஜார்ஜ் அவர்கள் எழுதின ஒரு பாடல். கர்த்தர் நல்லவர், ஒரு அற்புதமான தேவ ஊழியர். அநேக பாடல்களை அவர்கள் எழுதினவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பாடல் மூலமாய் அவர் மகிமைப்படுவாராக, அந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. தினம் தினமும் மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. ஓ தேங்க் யூ லார்ட். ஓஹோ, தினம் தினமும் மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒருவனாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நீரன் தஞ்சம் வழி நடத்தும் மெசியாவே, என் மீட்பரே என் ரட்சகா என் தேவனே என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே, நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. பாடுங்க, என் ரட்சகா என் தேவனே என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே, நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கை தட்டி சந்தோஷமா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த காலை வேளையில நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். இயேசு ராஜா, நல்ல தெய்வம், இயேசு நல்ல தெய்வம். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், உங்களை தாங்குகிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை கைவிடாதவர். ஓ ராமா லா கதுரவா ஷாந்தரபு ரிபா லமா ரியா நமா சியாலரவா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், கைவிடாதவரே, காப்பாற்றுகிறவரே, எங்களை தூக்கி சுமக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். பாடுங்க, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 சுமந்தோராய் சீஷனாகுவோ, சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோ, சிந்தை வாழ்விலும் ஆழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். பாடுங்க, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லு பாடலாமா, இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சந்தோஷமா, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடுங்க, லூயா,
அகற்றிடேன் பாருங்க விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் மண்ணின் வாழ்வையுப்பய எண்ணுகிறே மண்ணின் வாழ்வையுப்பய எண்ணுகிறே அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன் பரலோக சிந்தை கொண்டு பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பரலோக சிந்தை சொல்லுங்க கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும் சொல்லுங்க பரலோக சிந்தை ஊழியரே சொல்லுங்க விசுவாசிகளே சொல்லுங்க வாலிபரே சொல்லுங்க அந்த பரலோக சிந்தை கொண்டு அவருடைய வேலையை செய்வேன் பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும் ஹாலேலூயா 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 பாடுங்க இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே நம்புறீங்களா பாடுங்க விசுவாசத்தோட இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் ஹாலேலூயா 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 இயேசு தாங்குவார் என்னை அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே ஒரு நாளும் கைவிட மாட்டார் மகனே நீ பயப்படாத ஒரு நாளும் கைவிட மாட்டார் மகளே நீ பயப்படாத உன் குடும்பத்தை கைவிட மாட்டார் ஜெபிக்கிற உன்னை கைவிட மாட்டார் ஆராதிக்கிற உன்னை கைவிட மாட்டார் உண்மையா இருக்கிற உன்னை கைவிட மாட்டார் முழங்கால் படிநிற உன்னை கைவிட மாட்டார் அதிகாலை அவரை தேடுகிற உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் ஹல்லேலூயா 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 கைவிடாத ஆண்டவருக்கு கை தட்டுங்கள் தூக்கி சுமக்கிற ஆண்டவருக்கு கை தட்டுங்கள் உங்களை வெட்கப்பட்டு போக விடாத தேவனுக்கு கை தட்டுங்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவருக்கு கை தட்டுங்கள் ஹல்லேலூயா ஒரு போதும் கைவிடாதவர் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா உட்காருங்கள் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் 15 வசனம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் 15 வசனம் சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தார் அதாவது விடிகிற வரைக்கும் வரைக்கும் படுத்திருந்தார் அர்த்தம் இல்லை அந்த விடிகிற வரைக்கும் படுத்திருந்து விடியும் போது எழும்பிடுறார் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமுவேலின் வாழ்க்கையில் ஒரு விடியல் அவங்க அப்பா அம்மா எல்கானா அன்னாள் காலையிலே எழுந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க ஆண்டவர் அந்த அதிகாலை ஜெபத்தில் ஒரு அற்புதம் செய்து அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து
பல வருடம் பிள்ளை இல்லாமல் இருந்த அன்னாளை கர்த்தர் தொட்டு அந்த ஜெபித்து ஆராதித்த அந்த வருடத்தில் ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுக்கிறார் சாமுவேல். இப்போ இந்த பிள்ளை பிறந்திருக்கு. சாமுவேல், நீங்கள் சாமுவேலை பற்றி வாசித்தீங்கன்னா சாமுவேல் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:20 19:22 வாசிக்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். படிக்கிறீங்களா யாராவது பைபிள் இருந்தா? 1 Samuel 3:19 சாமுவேல் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. என்ன அர்த்தம்? சாமுவேலை கொண்டு சொன்ன எல்லாம் நிறைவேறிற்று. அடுத்த வசனம் படிக்கலாம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இவர மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை, இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று எல்லாருக்கும் விளங்கினது. காலையில் எழும்புறவங்களை கர்த்தர் கனப்படுத்துறார். காலையில் எழும்புறவங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரும், காலையில் எழும்புறவங்க வாழ்க்கையில் மேன்மை வரும். இதைத்தான் தொடர்ந்து சில வாரங்களாக தியானிக்கிறோம். அதனால்தான் விடியலும் புதையலும் என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறோம். இந்த வேதத்தை, இந்த பைபிள் ஸ்டடிக்காகவே தினந்தோறும் இப்படி இந்த அதிகாலை ஆராதனைக்கு ஆயத்தப்படுவதற்காகவே உட்காந்து தேடி 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 படிக்கிறேன். 2-3 விட்டுவிட்டேன். அதை தொடர்ந்து நாளை முதல் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அது எங்கேயும் கன்கார்டன்ஸில் இல்லை, கன்கார்டன்ஸில் கிடைக்கல. இந்த வேதவாகம் ஒத்தவாக்கி அகராதி அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பைபிளை படிக்கும்போது தான். ஸோ பல பக்கங்களை திரும்ப திரும்ப படிக்கிறேன். 1-2 காரியங்களை, இன்னும் 1-2 பேருடைய வாழ்க்கையில் உள்ள அதிகாலை சம்பவங்களை நான் தாண்டி வந்து விட்டேன். ஆனால் அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நாளைக்கு அதை கேட்போம். இன்றைக்கோடு சாமுவேலுடைய வாழ்க்கையை, எல்கானா, அன்னாள், சாமுவேல், நேற்று, நேற்றைக்கு முந்தின தினம் இவைகளை தியானித்தோம். இன்றைக்கு இந்த சாமுவேலின் வாழ்க்கையை பார்ப்போம். சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து காலையில் எழும்புறாரு. என்ன வயசு தெரியுமா? சின்ன வயசு பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்கு எழுப்பணும் பாருங்க, என்ன பாடுபடும். எழும்பும் போதே அழுதுக்கிட்டு தான் எழும்பும் இல்லை. ஒரு அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா ஏழை காலுக்கு பஸ்ஸு உங்கள் வீட்டுக்கு வரும்னா நீ இதுகளை எழுப்பி சாப்பிட வச்சு யூனிஃபார்ம் போட்டு சாக்ஸை போடும், ஷூ போடாது. பிள்ளைங்க ஓடிப்போம், ஒரு ஷூ போட்டிருக்கோம் அடுத்த ஷூ போடாது, அதை லேஸு கட்டாது, டை கட்டியிருக்காது, ஓடி போகும். ஓடி போயிடும் டிஃபன் பாக்ஸு, பின்னால் யாராவது பைக்கில் போய் கொடுப்பாங்க. இந்த பிள்ளைகளை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அதை எழும்பி ஒரு சந்தோஷமாகவே பிள்ளைங்க எழும்பாது காலையில். ஆனால் சின்ன வயசில் அம்மா அப்பா கூட இருக்க வேண்டிய சாமுவேல் ஒரு தேவாலயத்தில் இருக்கிறாரு. தேவ சமூகத்தில் ஏலி, கண்ணு தெரியாத ஒரு பாஸ்டர், வயசான பாஸ்டர். அவர் தான் அவங்க அம்மாவை பார்த்து என்ன குடிச்சிருக்கியான்னு கேட்டவர் இல்லை. ஆனால் அவங்க அம்மா அதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தா இவருக்கும் கோபமாக தான் இருந்திருக்கு. எங்கள் அம்மாவை இப்படி சொல்லிட்டீங்களா? பிள்ளைகளை வச்சுட்டு எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாது. அருமமாக உட்காந்து பிள்ளைகளை வச்சுட்டு 10 வீட்டுக்கு அதே பேசுவாங்க. இந்த பிள்ளைங்க யாரையுமே மதிக்காது. யோசிச்சு பாருங்க, அவர் கொஞ்சம் கடும் கோபமான ஆள்றா, பார்த்து நடந்துக்கலாம் சொல்லலாம். சின்ன வயசு, சின்ன பையன். அவள் அவனை பால் மறக்க பண்ணி ஒரு சின்ன ஒரு பால் குடிக்கிற வயசு. அந்த சின்ன வயசில் ஒரு 4-5 வயசில் அந்த பிள்ளையை கொண்டு விட்டாச்சு. 10 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கல, ஆனால் வச்சுக்க தான் மனசு விரும்புது. பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தனே, இந்த பிள்ளையை இன்னொரு 2 வருஷம் வச்சுக்கலாம், இன்னொரு வருஷம். அப்படி இல்லை இல்லை இல்லை. எந்த நாளில் கடவுளுக்கு விடணுமோ விட்டுறணும், எந்த டைமில் விட்டால் நல்லாயிருக்கும் விட்டுறணும். அப்போ அந்த அம்மாவுடைய அரவணைப்பில் ஒரு தாயோடு இருந்து பழகிற பிள்ளைங்க பலர். என்னுடைய 16வது வயசு வரைக்கும், SSLC படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லை. நான் அது SSLC முடிச்சுட்டு 16 வயசு நாகர்கோவிலேருந்து புறப்பட்டு நான் மெட்ராஸுக்கு வரேன் பைபிள் காலேஜில். ஒரே அழுகை. ஏன் அழுகன்னா எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு போறேன்னு அழுது, வேற ஒன்றும் அழகலன்னு. எங்கள் அம்மா விட்டுட்டு போகிறனே, அவங்க எங்கள் சொல் பேச்சு கேட்காம போகிறானேன்னு அழுறாங்க வெளியே நின்று, பஸ்ஸுக்கு வெளியே. நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறனே அப்படி. ஏன்னா என் தகப்பனாரோடு நான் இருந்த நெருக்கத்தோடு என் தாயாரோடு தான் அதிகம். ஆனால் என் தாயாருடைய மரணத்தில் ரொம்ப அழுதேன்.
I was broken into pieces. Ethana pastors ellam koda irukanga viswasigalam koda irukanga vandirundanga kanyakumari ki romba seithad andha thaiyoda andha nerukam thaiyoda irukka vendi andha nerukamana nerathila jaba veetla kondu vittranga andha samuvel ana kattarukaga vairagyam anga kondu vitta andha samuveloda kattar irundar kai vetta alala solla நம்ம பிள்ளைகளை நம்ம தான் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறோம் நினைக்கிறோம் நம்ம பாசம் தான் பெரிய பாசம் நினைக்கிறோம் ஆனால் அந்த தாய் தகப்பன் பாசம் கிடைக்காத கிடைக்க வேண்டிய சிச்சுவேஷனில் கிடைக்காத நிலையில் வயசான கண்ணு தெரியாத ஒரு போதகரோட அங்கே இருக்கும்போது ஆண்டவருடைய பாசத்தில் தான் அவன் வளர்ந்தான் நம்ம பிள்ளைங்க ஆண்டவருடைய பாதுகாப்பில் வளரணும் ஆண்டவருடைய பராமரிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் தான் ரொம்ப கூடாது இங்கே தான் ஏதோ பெரிய ப்ரொடெக்டர் மாதிரி இல்லை கையில பிள்ளையை கொடுக்கணும் ஆண்டவர் கையில் அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு ஒப்ப பிள்ளைன்னு சொல்லணும் நீ ஆண்டவருக்குரியவன் ஆண்டவருக்குரியவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுல அப்படி வளர்க்கணும் ஒரு சின்ன வயசுல இவங்க வீட்ல எழும்பி இருப்பாங்க பாடி இருப்பாங்க ஆராதிச்சு இருப்பாங்க ஜப வீட்ல வந்தவுடன் ஈஸியா இருக்குது அதிக ஆள் எழும்புறாரு நம்ம வீட்ல ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு பிள்ளை காலையில எழுப்புறது இல்ல 10 வயசு எழும்புறது இல்ல 18 வயசு எழும்புறது இல்ல அது பாட்டு தூங்குதுங்க எல்லாம் சின்ன பையன் ஆண்டவர் அந்த ஆலயத்துல விடியற்காலம் வரைக்கும் படுத்திருந்து காலையில இருந்து அவனுக்கு சில வேலை அந்த கதவை திறக்கிறது ஜன்னலை திறக்கிறது ராத்திரி மூடின கதவு ஜன்னலாம் திறக்கிறார் விடியற்காலம் அதை ஒரு எழுதுனார் ஆண்டவர் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தார் காலை விடியும் போது அந்த கதவெல்லாம் திறக்கிறார் ஆசரிப்பு கூடாரம் இப்போ ஒரு ஆலயம் போல மாறி இருக்கு கொஞ்சம் ஷேப் உள்ள சிஸ்டம் எல்லாம் ஒண்ணுதான் ஆனால் வெளியெல்லாம் கொஞ்சம் ஒரு மூடி மறைச்சி ஒரு கட்டடம் போல கட்டடமாக கட்டலை பலகைகள் இவைகளெல்லாம் வச்சு கொஞ்சம் இவங்க அங்கே இருக்கிற மாதிரி தங்குற மாதிரி இருக்குப்போ அந்த ஆசிரியப்பு கூட இருந்தால் பிந்தின காலத்தில் ஆலயம்னு அழைக்கப்படுது சாலமோன் கட்டுற வரைக்கும் ஸோ காலையிலேயே திறக்கிறேன் அம்மா ஞாபகம் இருக்காதா அப்பா ஞாபகம் இருக்காதா அங்கே நிறைய பேர் அப்பா அம்மாவோட வரும்போது இவனை பார்க்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவான் அப்படி தான் இருக்கு பைபிளில் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆண்டவர் அப்படி வருடத்துக்கு ஒரு முறை தான் தாய் தகம் வருவாங்க தேவர் சமூகத்தில் வளர்கிறான் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து காலையில் எழும்பி கதவுகளை திறக்கிறான் ஜன்னல்களை திறக்கிறான் பெற்றோர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் பிள்ளைங்க இருப்பாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை பெற்றோரே இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளரணும்னா அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்குறோம்னு நினைக்கிறோம் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா ரொம்ப பெரிய ஆளாக ஆகிடுவாங்க இல்லைங்க நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாலுமே நீங்கள் ஜீரோவாக இருக்கலாம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி உங்களை பெரிய ஆளாக மாற்றிடாது ஒரு பெரிய காலேஜ் புகழ்பெற்ற கல்லூரி உங்களை சிறந்த ஆளாக மாற்றிடாது வாழ்க்கையில் அந்த விடியற் காலம் எழும்புகிற அந்த பழக்கம் ஆண்டவரை முதல்ல தேட படிக்கணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும் உங்களுக்கு கூட கொடுக்கும் அந்த விடியற் காலம் எழும்புறது எதுக்கு காஃபி குடிக்கவா கடைக்கு போகவா இல்லை வேலைக்கு போகவா சாப்பிடவா இல்லை டிவி பார்க்கவா காலையில் எழும்புறது ஆலயத்தில் காலையில் எழுந்து கதவுகளை திறக்கிற அநேகர் வருவதற்கு அநேகர் ஆராதிப்பதற்கு அநேகர் ஆண்டவ சோதனை வருவதற்கு அவன் வேலையை செய்கிறான் சுறுசுறுப்பான ஒரு பிள்ளை வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வாலிப பிள்ளைங்க கவனிக்க வேண்டிய ஒன்று காலையிலேயே எழும்ப பழகுங்க காலையிலே ஆண்டவர் முகத்தை பாருங்க காலையில தாய் தகப்பன் உதவியா இருங்க வயசான தாத்தா இருக்காரு கண்ணு தெரியல அவருக்கு சாமுவேல் உதவியா இருக்காரு ஆனா வசனம் சொல்லுது ராத்திரியெல்லாம் இந்த சாமுவேலை கர்த்தர் தூங்க விடல ஒரு அல்லையில சொல்றீங்களா ஒரு அல்லையில சொல்லுங்க ஆலயத்துல இருந்த அந்த பிள்ளை காலையில எழும்பி பார்க்கும் இது ஒரு நாளா டெய்லி அப்படிதான் இருந்திருக்கும் ஒரு நாள் இல்ல டெய்லி விடியற் காலம் எழும்பி கதவை திறக்கிறது ஜன்னலை திறக்கிறது சாயந்தரம் நைட் மூடணும் அப்போ ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் பேசுறாரு சாமுவேலே சாமுவேலன்னு கூப்பிடுறாரு சுறுசுறுப்புள்ளவன் கைதான் செல்வத்தை உண்டாக்கும் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கை சுறுசுறுப்பா இருக்கிறார் நைட்டு பேசுறாரு நைட்டு பேசுறாரு இந்த சாமுவேல கர்த்தர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியா உயர்த்தினார் 17 நியாயாதிபதிகள் இவர் தான் 17வது நியாயாதிபதி இந்த 17வது நியாயாதிபதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த 17வது நியாயாதிபதி ஆகிய இந்த சாமுவேல் தான் அடுத்த ராஜாவே அபிஷேகம் பண்றார் இவருக்கு பிறகு ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்கிறது இவர் தான் முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார் இவர் ஒரு அதாவது ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசிகளுக்கு பள்ளிக்கூடம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னு வாசிக்கிறோம் பாருங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்போ பள்ளிக்கூடம் எப்படி பைபிள் காலேஜ் மாதிரி நடத்தியிருக்கிறாரு பைபிள் காலேஜ்
தீர்க்கதரிசிகளின் புத்திரர், நிறைய பேர் ப்ராஃபிட்டிக் ஸ்கூலு, அந்த நாட்களில் அதெல்லாம் செய்தவர். தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்தினார். ஏலிக்கு பிறகு அடுத்து இவர் தான் பெரிய தீர்க்கதரிசி. இவர் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறார். இவருக்கு பிறகு ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்கிறது. முற்பிதாக்களின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப் இவங்கெல்லாம் முற்பிதாக்களின் காலம். அதன் பிறகு மோசே முதல் இந்த சாமுவேல் வரைக்கும் சுமார் 17 நியாயாதிபதிகள், நியாயாதிபதிகளின் காலம். சாமுவேல் முடியும் போது அவர் ராஜாவை ஏற்படுத்தி விட்டு முடிகிறார். ராஜாக்களின் காலம், சவுல், தாவீது, சாலமோன், இப்படி ராஜாக்களின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. நான் ஒரு பெரிய பாஸ்டர்னு அவர் போர்டு போடலை, கர்த்தர் கூட இருந்ததுனால அவர் மூலமா சொன்ன ஒன்றையும் கர்த்தர் நிறைவேற்றாம விடல. ஒரு ஆமென் கேட்கலாமா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். காலையில எழும்பின அந்த சாமுவேல் பெற்றோரை போல் அதிகாலையில், இங்க பெற்றோரும் கவனிக்க வேண்டிய ஒன்று. பெற்றோரே, பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா வளரணும்னு நினைக்கிறோம், நாம் அதற்கு முன்மாதிரியா இருப்போமாக. பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்றை செய் என்று சொல்வதை விட என்னை பார் என்று சொல்ல வேண்டும். பிள்ளைங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்க முழங்கால் படிடுவதை பார்க்கணும். பிள்ளைங்க கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கணும்னா நீங்க துதிச்சு ஆராதிக்கணும். நீங்க முழங்கால நீக்கிறதும், வேதத்தை படிக்கிறதும், உட்காருவதும், தனியா ஜபம் பண்ணுவதும் பிள்ளைங்க பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்லி அல்ல, உங்களை பார்த்தே பிள்ளைகள் படிக்கட்டும். அந்த வீட்டில் பழகின பழக்கம் ஆலயத்தில் வந்து விட்டது. ஆண்டவர் ராத்திரியெல்லாம் பேசுறாரு, ராத்திரியெல்லாம் பேசுறாரு. வாலிப பிள்ளைகளே, ராத்திரியெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவாரு. அந்த சொப்பனம் ஆண்டு தராரா? ஒரு தரிசனம் பார்க்குற அனுபவம் இருக்கா? சபையில் வந்து நல்லா ஆராதிச்சு நீங்கள் கண்ணை திறக்காம ஆண்டவரேன்னு ஆராதிச்சிங்கன்னா ஆராதிக்கிற நேரத்தில் தரிசனங்கள் வரும். நீங்கள் பாட்டு பாடும்போது அங்கே பார்த்து இங்கே பார்த்து அவர் கை தட்டுறாரா, இவர் கை தட்டுறாரா, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க எப்படி, இதெல்லாம் பார்த்தா நீங்கள் ஆராதிக்க முடியாது. நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும். They that worship the Lord must worship Him in spirit and in truth. ஆவியோட உண்மையா? உண்மையோடனா தெரிஞ்ச பாஷையில, சத்தியத்தின்படி. ஆவியோடனா ஆவியில. வாலிப பிள்ளைகளை படிக்கணும். உள்ள வந்து கண்ணை மூடிட்டா, சபையில கண்ணை மூடிட்டா, அது பிறகு யாராவது இப்படி தட்டுறா கூட தெரியக்கூடாது. கவனிக்கல, அந்த தேவ பிரசன்னத்துல மூழ்கிறது. தண்ணில மூழ்கிற மாதிரி தேவ பிரசன்னத்துல மூழ்கிற அனுபவம். பாடும் போதே நம்மளை மறந்துடுறது. சில பேர் எப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்துகிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்து இங்க பாக்குறது, அங்க பாக்குறது, அது தேவ பிரசன்னத்துல வர்றதில்ல. நிறைய வாலிபர்களுக்கு அந்த தேவனுடைய தொடுதல் வரல. ஏதாவது ஒரு வேலை வந்து அதையே செஞ்சுட்டு இருப்பான். எப்ப பார்த்தால பேண்ட்ல கை விடுறது, அப்படியே தலையை சரி பண்றது, அப்படியே சட்டையை சரி பண்றது, இல்லைன்னா போனை பாக்குறது. ராஜா, எங்கள் கண்களை தொடுங்க ஆண்டவரே, எங்கள் வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே, எங்கள் கைகளை தொடுங்க ஆண்டவரே, எங்களை தொட்டு உடைய தொடுதலை உணர, உடைய சத்தத்தை கேட்க, எங்கள் காதுகளை தொடுங்க, கண்ணை தொடுங்க, உங்களை காண கிருபை தாங்கப்பா. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. பாடுங்க வாலிப பிள்ளைகளே. இயேசுவே உம்மைனா காண வேண்டுமே, காளை உந்தன் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை நான் கேட்க வேண்டுமே. ஒரு ஜெப வீட்டுக்குள்ள வந்த உடனே, ஒரு ஆராதனைக்குள்ள வந்த உடனே அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம் தெரியுமா? என்ன கேட்பீங்க நீங்க? என்னோட பேசுங்கப்பா, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா, பாடல்களை ஆசீர்வதிங்க, ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க, சபைக்கு வர்றவங்களை ஆசீர்வதிங்க, எங்க பாஸ்டரையா மூலமா பேசுங்க, அப்படித்தானே ஜெபம் பண்றீங்க? அப்படி இல்லையா? நல்ல சர்ச்சுக்கு வந்துட்டாண்ட வரே சீக்கிரம் முடியணும்னு ஜெபம் பண்ணுவீங்களா? அப்போ வந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணுறோம், முழங்கால் போட்டு இல்லைன்னா நின்று ஒரு ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? இப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆராதிக்க பாக்கியம் தந்தீங்களே, இதில் உங்கள் சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, உங்கள் குரலை கேட்கணும், உங்களை பார்க்கணும், ஆராதிக்கும் போது உங்களை பார்க்கணும். நான் அவரை கண்டேன்னு சொல்கிறாரு பாருங்க.
பேசாண்டே. காலையில எழும்புற அந்த சாமுவேலுக்கு ராத்திரியெல்லாம் கர்த்தர் பேசுறாரு. ஒரு முறை கூப்பிடுறாரு, ரெண்டு முறை கூப்பிடுறாரு, மூணு முறை கூப்பிடுறாரு. அந்த தேவனுடைய குரலை கேட்கிற அனுபவம் வருவதாக. வாலிப பிள்ளைகளை வரட்டும், அதற்கு தான் சபைக்கு வருகிறோம். இந்த அனுபவத்தில் நீ வளர வேண்டும். சின்ன பிள்ளைகளோட ஆண்டவர் பேசுகிறார். அது ஒரு வர வேண்டாமா? அது ஒரு ஆசை வர வேண்டாமா? தாய் தகப்பன் மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். என் பையன் நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், தவறு இல்லை. தேவ சத்தத்தை என் பிள்ளை கேட்கணும். தேவ சத்தம் கேட்கிற காதுகளை பிள்ளைக்கு வரணும். இது மனுஷ சத்தமா? அந்த டிசைன்மெண்ட் வரணும். ஸ்பிரிச்சுவல்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளை வளரணும்ங்கிற ஆசை பெற்றோருக்கு வரணும். தாய் தகப்பனுடைய பாசம் இல்லாம அந்த ஆலயத்துல வளர்கிற பிள்ளை தேவ சத்தத்தை கேட்டு வளர். அதனாலதான் வசனம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்தான். கைவிட்டு ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. எதுதான் வளராது? மரம் வளரும், செடி வளரும், மிருகங்கள் வளரும், உயிருள்ள எல்லாம் வளரும். அது ஒரு பெரிய விஷயமா? சாமுவேல் வளர்ந்தாங்கிறது பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். ஆனா ஏன் ஆண்டவர் எழுதுறாரு? எப்படி வளர்ந்தான்? ஆலயத்தில் வளர்ந்தான், தேவ சத்தம் கேட்டு வளர்ந்தான், ஊழியரோடு வளர்ந்தான், பணிவிடை செய்து வளர்ந்தான், கிருபையில வளர்ந்தான். தேவ பிரசன்ன சொல்லிட்டே போகலாம். வளர்றது எல்லாரும் வளர்றாங்க, சரீரத்துல வளர்றது சொல்லல. சாமுவேல் வளர்ந்தான்னா எல்லாரும் தான் வளருவாங்க. ஒவ்வொரு வருஷம் தாண்டி தாண்டி போக போக அவன் எப்படி வளர்ந்தான், எதில் வளர்ந்தான்? ஒரு நாள் அப்படி தியானித்தேன். ஒரு 9-10 விஷயங்களை ஆண்டவர் சொன்னார், எப்படி எல்லாம் சாமுவேல் வளர்ந்தான். நாம் அப்படி வளரணும். வாலிப பிள்ளைகள் அப்படி வளரணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார், பெண்களுக்கு ஒரு செய்தி. அன்னாள் குடும்பத்தில் அந்த அம்மா ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாங்க. வார்த்தைகள் இல்லை, ஆனா இருதயம் இருக்கு. நம்ம ஜெபத்துல இருதயம் இல்லாத வார்த்தைகள் பிரயோஜனம் இல்லை. ஜான் பனியன் சொன்னாருன்னு சொன்னேன், வார்த்தை இல்லை ஆனா இருதயம் இருக்கு. நிறைய பேருக்கு இருதயம் இருக்கு, அது வார்த்தை இருக்கும். There will be words but no heart. நம்ம ஜெபத்துல இருதயம் இருக்கணும். வார்த்தைகள் குறைவா, இதயத்தை அப்படி ஊற்றி, என் இதயத்தை ஊற்றிட்டேன். பெண்களுக்கு ஒரு பாடம், ஆண்களுக்கு எல்கானா குடும்ப ஜெபம் பண்றாள், ஆண்டவர் ஆராதிக்க போறாள், பலி செலுத்த போறாங்க. மனைவி வர முடியல, நானும் போகலன்னு சொல்லல, நான் போயிட்டு வரேன். குடும்ப தலைவர்கள், ஆவிக்குரிய ஆசாரியர்களை போல வீட்டை நடத்துகிறவர்கள், இவங்களுக்கு பிறந்த பையன் பெரிய சூப்பர் ப்ராஃபெட், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஒரு ப்ராஃபெட், தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ் ஆரம்பிச்ச ஒருத்தர். அவரை போல ப்ராஃபிட் இல்லை. ஆண்டவர் அற்புதமா இந்த பிள்ளைய உயர்த்துற. எங்க? ஆலயத்துல வளர்ந்த பிள்ளை. அப்பா அம்மா கிட்ட வளர்ந்த பிள்ளைய விட ஆலயத்துல வளர்ந்த பிள்ளை ரொம்ப அற்புதமான பிள்ளையா இருக்குதுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல வளர்கிற பிள்ளை. நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட வளர்ற பிள்ளைதான் ரொம்ப சூப்பர். இல்லைங்க, எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்கேன். தாய் தகப்பன் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆனா தாய் இல்லாம தகப்பன் இல்ல. சில பிள்ளைங்க வளருவாங்க, அந்த ஹாஸ்டல்ல ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. டோனாவூர்னு ஒரு இடம் இருக்கு, டோனாவூர். டாக்டர் எமி கார்மைக்கல் அம்மையார் ஆரம்பிச்சது. தாய் இல்லாம தகப்பன் இல்லாத பிள்ளைங்க அங்க வருவாங்க. தாயும் தெரியாது, தகப்பனும் தெரியாது. ஆனா அந்த பிள்ளைகளை சேர்ப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்து வளர வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சென்னையில சந்திச்சேன். அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, ரெண்டு பேரும் அங்க படிச்சவங்க. பிந்தின காலத்தில் அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி வேலைக்கெல்லாம் போகும்போது எப்படியோ ஆண்டவர் சந்திக்க வச்சு திருமணம் பண்ணாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் அங்கே படித்தவங்க. தாய் தெரியல, தகப்பன் தெரியல, ஆனால் தேவன் அவங்கள உயர்ந்த இடத்து கொண்டு வந்தார். ஒரு அல்ல சொல்றீங்களா? தாய் தகப்பனோட வளர்ற பிள்ளைகளை விட ஆண்டவரோட வளர்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம பிள்ளைங்க கர்த்தரோட வளர்றாங்களா? கர்த்தருடைய வழிகளில் வளர்றாங்களா? கர்த்தருடைய சத்தம் கேட்டு வளர்கிறார்களா? சும்மா வளர்ந்து உலக பிள்ளைய போல. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாருங்க, தலையை பார்த்தா ஒரு ஸ்டைல், ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு ஸ்டைல். உன்னை விசுவாசின்னு சொல்லணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நீ ட்ரெஸ் பண்ணா, பேண்ட்டு போட்டால் டீசெண்டாக இருக்கணும். சபைக்கு வந்தால் டீசெண்டாக இருக்கணும். ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது. ஷார்ட்ஸை போட்டு தெருவில் ஊரை சுற்றக்கூடாது. நீ விசுவாசி, ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அப்படியே வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸோட தெருவில் சுற்றுறது. சில ஆட்கள் சும்மா நைட்டில் போடுற அந்த நைட் பேண்ட்டோட சபைக்கு வர்றது, அதெல்லாம் ஃபேஷனாக போச்சு. ஒழுங்கா நல்ல டீசெண்டாக இருக்கணும். வீட்டில் போடுற ட்ரெஸ் வீட்டில் போடுறது, ஆஃபீஸுக்கு போடுறது ஆஃபீஸுக்கு போடுறது, ஆலயத்துக்கு அதை விட பெஸ்ட்டு. சண்டே சண்டே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சண்டே த பெஸ்ட்.
இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு ஏழை மாதிரி காட்டுறதுக்கு வர்றதில்லை. அப்படி ஒரு ஏழ்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏழை அர்த்தம் இல்லை, அப்படி இல்லைங்க. நம்ம இதயத்துல தான் ஆவியில எளிமை உள்ளவர்கள். கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார், நன்றி சொல்ல போறேன், அவர் ஆராதிக்க போறேன். கர்த்தர் நல்லவர். ஆலய பிள்ளைகளே மிக கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசணும். உங்க குரலை கேட்கணும்ப்பா, உங்க குரலை கேட்கணும்ப்பா, விட்டுகிறது குரலை கேட்கணும். நைட்டெல்லாம் கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அந்த விடியற் காலம் எழும்பி சுறுசுறுப்பா வேலை செய்யற பிள்ளை ராத்திரி கர்த்தர் பேசுவார், சொப்பனத்துல பேசுவார், சபையில வந்த வசனம் மூலமா பேசுவார், பாஸ்டர் மூலமா பேசுவார், பாட்டு மூலமா பேசுவார், பல விதங்கள்ல கர்த்தர் பேசுவார், பல விதங்கள் ஆண்டவர் பேசுவார். அடுத்த வாரம் கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகணும், கல்ஃபுக்கு, துபாய் வளைகுடா நாடுகளுக்கு. எல்லாம் ரெடி, ஒர்க் ஆர்டர் எல்லாம் வந்துட்டு, அந்த பாஸ் எல்லாம் வந்துடுச்சு, ஒர்க் பெர்மிட்லாம் வந்துடுச்சு. போக வேண்டிய நேரத்தில் ஒரு வாரம் இருக்கு. அந்த டைமில் அந்த வாலிப தம்பி பொன்னான இயேசுவை, புண்ணியான நேசரை, ஒரு ஏ மைனர், காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகை கலக்கிடுவோ. அந்த பாட்டை கேட்டு நம்முடைய பாடல் பிரகாசிக்கும் சுடர்கள் உள்ள பாடல், முதல் கேசட்டில் வெளியிட்ட அந்த பாடல் பொன்னான இயேசுவை, நம்முடைய சபையில் விசுவாசியாக இருந்து வரை ஊழியராகி, அதன் பிறகு உடன் ஊழியராக இருந்து இன்றைக்கு சென்னையில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ரவி ராபர்ட் தம்பி எழுதின பாடல். பொன்னான இயேசுவை, புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். வேலைக்கு போகணும், வேலை ரெடி, ஒர்க் பர்மிட் ரெடி, எல்லாம் ரெடி, வீசாலாம் ரெடி. ஆனால் பாட்டை கேட்டுட்டு வேலைக்கு போகமாட்டேன்னு சொல்லி, வேலை வேணான்னு சொல்லி வேலையை விட்டுட்டு பத்திர பைபிள் காலேஜில் படித்து இன்னைக்கு ஊழியராக இருக்கார். கைவிழ்த்து அல்லல சொல்லுங்கள். யாரும் பிரசங்கம் பண்ணலை, ஒரு பாட்டு, பாட்டு மூலமாக கர்த்தர் பேசுகிறார், சொப்பனம் மூலமாக பேசுகிறார் ஆண்டவர். அந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு எத்தனை சொப்பனங்களை கொடுத்தார் எனக்கு, மீன்களை பிடிப்பது போன்ற சொப்பனம், ஒரு ஒளி, சூரியன் உதிக்குது, பலவிதமான சொப்பனங்கள். ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்ததற்கு, உறுதிப்படுத்துவதற்கு பல சொப்பனங்கள். இது ஆண்டவர் பேசுறாரு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார், அறிந்து கொள்ள உதவி செய்தார். வாலிப தம்பி பார், இந்த அனுபவத்தில் நீங்க வளரணும். சின்ன சாமுவேலோட கர்த்தர் பேசினார். சின்ன பிள்ளைகளே, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, ஜூனியர் சர்ச், யூ ஹவ் டு ஹியர் தி வாய்ஸ் ஆஃப் காட். சின்ன பிள்ளைகளுக்கு ஜோமன் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஜெபிக்கணும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜெபிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கா ஜெபிக்கணும். எங்க பிள்ளைங்க தேவ சத்தம் கேட்டு வளரட்டும், ஒழுங்கினவங்க எல்லாம் மாறட்டும். எல்லா இடத்த விட ஒழுக்கம் படிக்கிற இடம் சபையில தான், பள்ளிக்கூடத்தை விட காலேஜை விட நீங்க சின்ன வயசுல அஸ்திபாரம் போடுற இடம் அந்த சபையில. நல்ல ஒழுக்கத்தை படித்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்ந்து தேசத்துல அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல மாறத்தக்கதாக, தானியல்களாய் மாறத்தக்கதாக, எஸ்தர்களாய் மாறத்தக்கதாக, தேவனுடைய பிள்ளை கிருபை தருவாராக, சாமுவேல்களாய் மாறட்டும். அந்த சாமுவேல் தேவ சத்தம் கேட்டான், கத்தாவே சொல்லும் அடியேன் சின்ன பிள்ளைகள் ஐயா கூப்பிட்டீங்களா, இல்ல நான் இல்லப்பா படுத்துக்கப்பா, மூணாவது ஓடி போறா, ஐயா கூப்பிட்டீங்களா, அப்ப என்ன, யாரும் ஆண்டவர் தான் கூப்பிடுறாரோ, திரும்ப நான் கூப்பிடுறேன், பையன் ஓடி வரானேன்ட்டு மூணாவது சொல்லி கொடுக்கறாரு. இனி கூப்பிட்டா, இனி உன்னை எப்படி கூப்பிட்டால், சொல்லும் அடியேன், அடியேன் கேட்கிறேன் சொல்லுப்பான்னு கைட் பண்றாரு. ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் தான் பேசுறாரு. இனி சொன்னா கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்க, அபிஷேகம் விடியும்போது எழும்பிட்டார். அந்த விடியறதுக்கு முன்னால தூக்கத்தை விட்டு எழும்பிட்டார், அதுவும் ராத்திரியெல்லாம் தேவ சத்தம் கேட்டுட்டு.
சின்ன வயசுலே கர்த்தர் பேசினார்னா அவர் தொடர்ந்து பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா? அந்த கர்த்தர் சத்தம் கேட்கிற காதுகள் அப்படி எழுந்து நின்று காதுல என்னுடைய கையை வச்சு கையை வச்சு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே தொடும் என் காதுகளை, தொடும் என் காதுகளை, உன் சத்தம் கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்கலாமா? தொடும் என் காதுகளை உந்தன் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உன் குரலை நான் கேட்க வேண்டுமே. தொடும் என் கண்களையே, கண்ணை தொட்டு ஆண்டவரே உம்மை நான் காண வேண்டுமே. கண்ணை தொட்டு கேளுங்க, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. கரங்களை உயர்த்தி தொடும் என் கைகளையே உந்தன் சித்தம் செய்ய வேண்டுமே. இயேசுவே உந்தன் சித்தம் நான் செய்ய வேண்டுமே. வாயத்தொட்டு தொடும் என் உதடுகளை, என் வாயத்தொடுங்கப்பா, உந்தன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உன் புகழை நான் பாட வேண்டுமே. தொடும் என் சரீரத்தையே, தொடும் என் சரீரத்தையே. தலை மேல கையை வச்சு ஆலயமாக வேண்டுமே. இயேசுவே உன் ஆலயம் நானாக வேண்டுமே. இயேசுவே உன் ஆலயம் நானாக வேண்டுமே. இயேசப்பா உங்க குரலை கேட்கணும். குட்டியர் காலம் எழும்பும் போதே ராத்திரி கர்த்தர் என்னோட பேசினார் என்கிற நிச்சயத்தோட காலையில் எழும்பன ஆண்டவரே. அடிக்கடி கெட்ட சொப்பனை வருது, பிசாசு தொல்லை வருது, இந்த நிலையெல்லாம் மாறணும். எங்க விசுவாசிகள் பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் இரவு தேவ சத்தத்தை கேட்டேன் என்கிற நிச்சயத்தோடு விடியற் காலத்தில் எழும்புகிற தேவனோடு தொடர்பு கொண்ட நிலையோடு காலில் எழும்புகிற ஒரு அனுபவம். தான் முதல் பெயர் செபா மட்டும் சாமுவேல் திருக்குதர்சி என்று எல்லாருக்கும் தெரிந்தது. தேவனுடைய குரலை கேட்கிற மனிதனை தேவன் உயர்த்துவீர் அல்லவா? அந்த விடியற் காலத்திலேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட நிச்சயத்தோடு எழும்பத்தக்கதாய் கிருபை தார். பெற்றோர் தர முடியாததை ஆண்டவரே நீர் கொடுத்தீங்கப்பா சாமுவேலுக்கு. அன்பை கொடுத்தீங்க, ஆதரவை கொடுத்தீங்க, பாசத்தை கொடுத்தீங்க, கரிசனையை கொடுத்தீங்க, உயர்வை கொடுத்தீங்க, வளர்ச்சியை கொடுத்தீங்க. எங்க பிள்ளைகள் அப்படி வளரட்டும். அதிகாலையில் எழும்புகிற கிருபைகளை தார். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே ஆமே ஆமே. இந்த நாட்களில் தேவனுடைய தரிசனங்கள் வருவதாக, சொப்பனங்கள் வருவதாக, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அந்த வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் சாமுவேலோடு பேசினவர் உங்களோடு பேசுவார். விடியற் காலம் வரைக்கும் படுத்திருந்தான், விடியும் போது எழும்பி விட்டான். அந்த அதிகாலை விழிப்பை தருவாராக, அவருடைய சாயலை காண உதவி செய்வாராக. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலகனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.